திருவள்ளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன்,
பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பதித்திருந்த 144,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இறைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 144,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் ஆட்டுக்குட்டி சென்ற இடமெங்கும் அதை பின்தொடர்ந்தார்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற் கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் வாயினின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் வாசித்தவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இந்த அழைப்பை நான் கேட்ட போது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகர் ஆகும். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். ஆண்டவர் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள விண்ணக தந்தையே, நீர் படைத்த அன்னங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும், எங்கள் பாதுகாவலியான விழிதிறந்து நல் வழிகாட்டும் அதிசய ஆரோக்கிய தாய் வழியாகவும், எங்கள் புகழ் அச்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். இதோ இந்த நேரத்திலே நாங்கள் தொடங்க இருக்கின்ற இந்த சப்பர பவனியை நீர்தானே நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த சப்பரத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தீர்கள். இந்த சப்பரம் பவனி வருகின்ற இடங்களில் எல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. அன்பு தாயே, நாங்கள் எங்கள் தெருவில் சுமந்து வருகின்ற போது எங்கள் அன்னை வழியாக உமது ஆசீர்வாதம் அருளும். இந்த அன்னைக்காபுரம் முழுவதையும் நிரப்புவதாக. இந்த தாய் பவனி வருகின்ற இடங்களில் எல்லாம் உங்களுடைய இறை அருளும் எங்கள் தாயுடைய ஆசீர்வம் எங்கள் மக்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்கள் அன்னையுடைய கருணை நிறைந்த கடைக்கண் பார்வை இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற அன்னையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீது படுவதாக. நாங்கள் நடத்த இருக்கின்ற இந்த சம்பள பவனியானது நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உண்மை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் மன்றாட வேண்டும் அம்மா. Thank you.
கொஞ்சம் பின்னாடி அப்படி வரிசை நினைங்கன்னா ஈஸியா போயிடலாமா? கொஞ்சம் பின்னாடி போங்க தயவு செய்து. திருச்செல்வன் தனை காக்க நீ பட்ட பாடு Thank you.
Thank you.